வணக்க நண்பர்களே, இந்த வீடியோவில் கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறத பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறது வந்து மாற்றவே கூடாது, ஓகே? அதாவது ஃபிக்ஸ்டாக இருக்கக்கூடிய ஒரு வேல்யூ தான் கான்ஸ்டன்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம இதுக்கு முன்னாடியே பார்த்த ஒரு ஈக்குவேஷனில் என்ன பண்ணியிருந்தோம்னா, இசி போட்டு எம்சி ஸ்கொயர் அப்படின்னு ஒரு ஈக்குவேஷன் பார்த்தோம். அதில் சி அப்படிங்கிறது வந்து லைட்டோட ஸ்பீடு அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து ஸ்கூல் லெவலில் படிச்சிருக்கோம். அது வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, 3 × 10⁸ இருக்கும், அந்த மாதிரி எல்லாம் சொல்லியிருப்பாங்க. ஸோ 3 × 10⁸ அவ்வளோ ஸ்பீடில் வந்து எனக்கு என்னாகுனா, லைட் ஸ்பீடுக்கு வந்து ட்ராவல் பண்ணுற அளவுக்கு எனர்ஜி வந்து ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த லைட்டோட ஸ்பீடு வந்து எனக்கு என்றைக்குமே மாறாது. எங்கே யூஸ் பண்ணாலும் அந்த 3 × 10⁸ கான்ஸ்டன்ட் வேல்யூவாக பயன்படுத்துங்க அப்படிங்கிறக்காக அந்த சீன் சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி நீங்கள் உங்களுடைய ப்ராஜெக்டில் நீங்கள் யூஸ் பண்ணும்போது இந்த வேல்யூவை மாற்றவே கூடாது, கான்ஸ்டண்ட்டாக பயன்படுத்துங்க அப்படிங்கிற சுச்சுவேஷன் நம்ம என்ன பண்ணலாம்னா, கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறத வந்து அசைன் பண்ணலாம். அதை எப்படி அசைன் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ வேரியபிள் நார்மலாக நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள், $X = 10 அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலாம், 10 அப்படிங்கிறத 20, 30 எப்படி வேணாலும் மாற்றிக்கிறோம், ஓகேவா? இப்போ மாற்றவே கூடாது அப்படிங்கிறத என்ன பண்ணுவாங்கன்னா, டிஃபைன் அப்படிங்கிற மெத்தடில் தான் நம்ம சொல்ல பண்ணணும். டிஃபைன் அப்படிங்கிற மெத்தடில் என்ன பண்ணிக்கலாம்னா, நீங்கள் வேணால் ஸ்ட்ரிங்காக நேம் சொல்லிக்கிறலாம், மிக்ஸ்டு வேல்யூ நீங்கள் கொடுக்குறோன்னா கொடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன்னா, நேம் அப்படிங்கிறத நான் வந்து பாஸ் பண்ணுறேன். நேம்ங்கிறத பாஸ் பண்ணிவிட்டு நான் இந்த இடத்துல பைலகம் அப்படின்னு நான் கொடுத்துட்றேன், ஓகேவா? ஸோ பைலகம் அப்படின்னு நான் கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இதை வந்து பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். இந்த இடத்துல வந்து நான் என்ன பண்ணுறேன்னா, எக்கோ அப்படின்னு நான் கொடுக்குறேன். இதுக்கு முன்னாடி நம்ம வந்து எக்கோ $X வேரியபிளை வந்து பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ constant.php இங்கே வந்து இதை ரன் பண்ணுவோம். இங்கே வந்து லோக்கல் ஹோஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேரியபிளை ஃபஸ்ட்டு நம்ம ரன் பண்ணுவோம். ஸோ 10 அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. ஸோ இந்த 10 அப்படிங்கிறத நான் என்ன பண்ணுறேன்னா, 20 அப்படின்னு சொல்லிட்டு மாற்றுறேன். இப்போ மாற்றிட்டு நம்ம வந்து ரெஃப்ரெஷ் பண்ணி பார்ப்போம். ஸோ ரெஃப்ரெஷ் பண்ணோம்னா நமக்கு என்ன ஆகும்னா, 20 அப்படின்னு சொல்லிட்டு சேஞ்ச் ஆகும், ஓகே, ஃபைன். இப்போ நேம் அப்படிங்கிற இடத்துல நான் என்ன பண்ணுறேன்னா, டாலர் சிம்பிள் யூஸ் பண்ணவே கூடலை, நான் யூஸ் பண்ணவே இல்லை, டாலர் சிம்பிள் யூஸ் பண்ணலை. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, எக்கோ நேம் அப்படின்னு நான் சொல்கிறேன், ஓகேவா? ஸோ எக்கோ நேம் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். எக்கோ நேம் சொல்லிட்டு ரன் பண்ணால் பைலகம்னு சொல்லிட்டு வந்திருக்கு. ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணக்கூடாது, டாலர் யூஸ் பண்ணக்கூடாது. இந்த இடத்துல போய் டாலர் அப்படின்னு கொடுத்துட்டு நான் என்ன பண்ணுறேன்னா, இங்கே போய் டாலர் அப்படின்னு நான் யூஸ் பண்ணுறேன், ஓகேவா? இப்போ பாருங்கள், இப்போ போய் இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம்னா, ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ரெஃப்ரெஷ் பண்ணிட்டேன்னா, அன்டிஃபைன்டு வேரியபிள் நேம் அப்படின்னு சொல்லுது. அதாவது அப்படி ஒரு பேரே எனக்கு தெரியலை அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. அதை டிஃபைன் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. அதாவது நான் சொல்கிறது, டிஃபைன்கிற மெத்தடே வந்து கான்ஸ்டன்ட்டுக்காக யூஸ் பண்ணுறது, டாலர் அப்படிங்கிற சிம்பிளே வேரியபிளுக்காக யூஸ் பண்ணுறது. இந்த இடத்துல கான்ஸ்டன்ட்டுங்கிற இடத்துல போய் நம்ம டாலர் சிம்பிள் யூஸ் பண்ணக்கூடாது. அப்படி யூஸ் பண்ணுறது வந்து வேரியபிளை வந்து டினோட் பண்ணோம். ஸோ சுட் நாட் யூஸ் டாலர் சைன், ஓகேவா? இந்த இடத்துல டாலர் சைன் யூஸ் பண்ணக்கூடாது. அதே மாதிரி பிரிண்ட் பண்ணும்போதும் என்ன பண்ணக்கூடாது, டாலர் சைன் சொல்லி கால் பண்ணக்கூடாது. இங்கே இது வந்து ஒரு கான்ஸ்டன்ட், ஓகே, ஃபைன். இப்போ நம்ம வந்து இந்த இடத்துல 10 அப்படிங்கிறத 20 அப்படின்னு சொல்லி பார்த்தோம், கரெக்ட் தானே? இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஓவர் ரைட் பண்ணுறேன். என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு அதே நேமுங்கிற இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன்னா, பைலகம் அப்படிங்கிறத நான் வந்து சென்னை அப்படிங்கிற நேமில் வந்து மாற்றுறேன், ஓகேவா? இப்போ மாற்றிட்டு நான் என்ன பண்ணுறேன்னா, எக்கோ நேம் அப்படின்னு நான் கொடுக்குறேன், ஓகேவா? ஸோ எக்கோ நேம்னு கொடுத்துட்டு இங்கே போய் நான் வந்து ரன் பண்ணுறேன். ஸோ ரெஃப்ரெஷ் பண்ணால் என்னாகுது, கான்ஸ்டன்ட் நேம் ஆல்ரெடி டிஃபைன்ட் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. இந்த நேம் ஆல்ரெடி நீங்கள் டிஃபைன் பண்ணிட்டீங்க. என்னென்னு பண்ணியிருக்கோம்னா, பைலகம்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்து பண்ணியிருக்கோம். அதனால் நம்மளால் என்ன பண்ண முடியாது, அந்த வேல்யூவை மாற்ற முடியாது. ஸோ அப்போ ஒரு தடவை நீங்கள் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறத கண்டிப்பாக அதை என்ன பண்ண முடியாது, ப்ராஜெக்டில் மாற்றவே முடியாது. ஸோ அப்போ மாற்றிக்கிறோம்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம், வேரியபிள் அப்படிங்கிறதுல அசைன் பண்ணலாம். ஸோ இது கண்டிப்பாக நம்ம பிரிண்ட் பண்ணும்போது என்ன பண்ணக்கூடாது, டாலர் யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ அடுத்த வீடியோவில் ஸ்டாட்டிக் அப்படின்னா என்னங்கிறத பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். நன்றி நண்பர்களே.